அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கூல் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப். குழந்தைங்களுடைய ஃபேவரட்டான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் லெக் பீஸ் 6, பிரெட் க்ரம்ஸ் 1 கப், சோயா சாஸ் 4 டீஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், ரெட் ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளோர் 4 டீஸ்பூன், முட்டை 2, மைதா 2 டீஸ்பூன், லெமன் 1, அஜினமோட்டோ 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வினிகர் 2 டேபிள்ஸ்பூன். இதில் எக்கும் பிரெட் க்ரம்ஸை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிட வேண்டியது தான். கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மைதா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சோயா சாஸ், ரெட் ஃபுட் கலர், சில்லி சாஸ், சால்ட், அஜினமோட்டோ, லெமன் ஜூஸ். இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி லெக் பீஸ்ல அப்ளை பண்ணிட வேண்டியது தான். இதோட வினிகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னாக்கா இப்பவே இதுல எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம லெக் பீஸ்ல அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா எல்லா லெக் பீஸ்லையும் மசாலா கோட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் மேரினேஷன் ஆகிறதுக்காக வேண்டி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம லெக் பீஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ எக்கு 2 எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட்ல இப்படி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை வந்து எடுத்து இந்த பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா கோட் ஆகட்டும். இப்போ இதை அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா சிக்கன் லெக் பீஸையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அப்புறமா இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூல மாத்தி வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வெறும் இந்த எக்லேயே டிப் பண்ணி அப்படி கூட ஃப்ரை பண்ணலாம். வெறும் எக்கோட
இப்படி இருக்கும் இது நல்ல ஃப்ரை ஆன உடனே எடுத்துறலாம் லாஸ்டா எக்கும் இல்ல பிரெட் கிரம்ஸும் இல்ல ரோ மசாலாவோட ஃப்ரை பண்ணலாம் வித்தவுட் எக் வித்தவுட் பிரெட் கிரம்ஸ் இப்போ இந்த லாலிபாப்ஸும் ரெடி ஆயிருச்சு பாருங்க நம்ம லாலிபாப்ஸ் எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்குது ஒரே மசாலா ஆனா மூணு வெரைட்டிஸ்ல ரெடி ஆயிருக்குது ஃபர்ஸ்ட் வித் பிரெட் கிரம்ஸ் வித் எக் இந்த லாலிபாப்ஸ் இப்படி இருக்கு அடுத்து வித் எக் வித்தவுட் பிரெட் கிரம்ஸ் இந்த லாலிபாப்ஸ் இப்படி இருக்குது அடுத்து பிரெட் கிரம்ஸும் இல்ல எக்கும் இல்ல அந்த லாலிபாப்ஸ் இப்படி இருக்குது உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ அந்த வெரைட்டில நீங்க செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய டேஸ்ட் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈஸியா சமைக்கலாம் ருசியா சாப்பிடலாம்